திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்தவர் மயிலாத்தாள் பஞ்சம் பிழைக்க சில ஆண்டுகளுக்கு முன் சொந்த ஊரை விட்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்றார் அப்போது உடுமலை குட்டைத் திடலில் உள்ள காந்தி சிலை முன் பஞ்சம் தீர்ந்து மீண்டும் சொந்த ஊர் திரும்பினால் சிலைக்கு புத்தாடை உடுத்தி நிறுத்திக்கடன் செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார் பஞ்சம் திருந்து குடும்பத்துடன் சொந்த ஊரான உடுமலைக்கு மயிலாத்தாள் சமீபத்தில் திரும்பினார் காந்தி ஜெயந்தியையொட்டி காந்தி சிலைக்கு புத்தாடை உடுத்தி மாலை அணிவித்து குடும்பத்துடன் நிறுத்திக்கடன் செலுத்தினார் தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டினார் இனிப்பு வழங்கிக் கொண்டாடினார் பாஜ சார்பில் தொண்டர்கள் சிலைக்கு வேட்டி துண்டு மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காந்தி ஜெயந்தி விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர்

பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நகராட்சி தலைவர் ஷியாமலா தலைமையில் நடந்தது நாமக்கல் பாரத மாதா சிலம்பம் பயிற்சி மையம் சார்பாக நாமக்கல் தெற்கு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் சிலம்பம் சுற்றும் பயிற்சி நடந்தது மாவட்ட விளையாட்டு அலுவலர் கோகிலா தொடங்கி வைத்தார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் கோவை பேரூர் நுயல் நதிக்கரையில் காந்தி காமராஜர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோரின் மணிமண்டபத்தில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது காமராஜ் மக்கள் இயக்கம் தலைவர் நாகராஜ் தலைமை வகித்தார் நல்லறம் அறக்கட்டளைத் தலைவர் அன்பரசன் முன்னாள் எம்எல்ஏ பொன் விஜயராகவன் பங்கேற்றனர் கரூரில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் ஆசாத் பூங்காவில் உள்ள காந்தி சிலை மற்றும் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு மனோகரா கார்னரில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்